Welcome to our channel Subject 360. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கிற செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸோட ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் நம்மளுக்கு மேஜராக என்ன டாபிக்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனா என்ன? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் இஸ் நத்திங் பட் ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். இப்போது இங்கே 1, 3, 5, 7 இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 3 - 1 பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? இட்ஸ் 2. அதே மாதிரி 5 - 3 இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? 2. இந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கும் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸோடு ஒரு சீரீஸ் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ இட் இஸ் தி நம்பர்ஸ் தட் இஸ் சீக்வன்ஸ் வித் தி சேம் டிஃப்ரென்சஸ். இதை நம்ம ஜென்ரலாக மேத்தமேட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2D அப்படின்ட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதில் இந்த ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D இந்த ஏ டி இதெல்லாம் என்னங்கிறத நான் அடுத்து இந்த கான்செப்ட்ஸ் முடித்த உடனே சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஸோ இந்த ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இப்போது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் இங்கேயும் நம்ம திருப்பி டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 - 1 பார்த்தோம். ஆனால் இங்கே ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இந்த செகண்ட் நம்பர் டிவைடட் பை தி ஃபர்ஸ்ட் நம்பர்னு பார்ப்போம். அதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் அப்படின்னா இட் இஸ் ஆடிஷன், ஆனால் இதே ஜியோமெட்ரிக் அப்படின்னா இட் இஸ் டிவிஷன். இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனுக்கும் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 9 - 3 காமன் டிஃப்ரென்ஸ் 3, 27 - 9 காமன் டிஃப்ரென்ஸ் 3. இப்படி நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் அதுக்கான காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து 3 தான் இருக்கும். நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் ரேஷனல். அதே இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பேர் டிஃப்ரென்ஸ் தான். இந்த அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 1, 2, 3, 4 அப் டு எனி நம்பர்ஸ், 99 இல்லை அதுக்கு மேலே, 1000 இல்லை அதுக்கு மேலே, என்ன நம்பர் போனாலும் அதுக்கு பேர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு பேரும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏடி அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டு நோ, நம்மளுக்கு முக்கியமாக இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் ஃபர்ஸ்ட் டு நோ அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ ஒரு சீரீஸ் இருக்குது, 1, 2, 3, 4 இப்படி ஏதோ சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டி. டீனா டிஃப்ரென்ஸ். நம்ம அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் யூஸ் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம வந்து டி அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர். ஆறுங்கிறது நான் ஆல்ரெடி ஜிபிக்கு நம்ம ரேஷ்னல் அந்த டிவிஷன் பண்ணுறதுக்கு வர டிஃப்ரென்ஸ் பேர் ரேஷ்னலில் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆர். நெக்ஸ்ட் என். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா, இப்போது இந்த சீரீஸில் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? சப்போஸ் நம்மளோட டேர்ம்ஸ் வந்து 5, 6, 7 அப்படின்னு போச்சுன்னா, இப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது? 7. ஸோ இந்த 7ங்கிறது தான் என், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம், அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? எல். எல் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம்னா இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த டேர்ம், இதுதான் 7. ஸோ அந்த 7ங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே லாஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் எல்லா ஃபார்முலாஸ்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஎன் அப்படின் இருக்கும். இந்த டிஎன் அப்படிங்கிறது nth டேர்ம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1, 2, 3 அப்படியே போட்டு 32 அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போது இதுதான் நம்மளோட அந்த என். ஸோ இந்த nth டேர்மை நம்ம பார்க்கறதுக்கு பேர் தான் அந்த டிஎன். ஸோ இப்போ என்னங்கிறது 32, அப்போ டிஎனை நம்ம எப்படி எழுதலாம்?
32. Next, SN, sum of n terms. இப்போ 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். இங்கே nங்கிறது 32 அப்படின்னா அப்போ S32. இதுதான் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெப்ரசன்டேஷன் வரைக்கும். ஸோ ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் என்னென்ன, நம்ம கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரித்மேட்டிக் ப்ரொக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனுக்கான என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி விடுங்க. தேங்க்யூ. Just